ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் பிரணீத் மம்மி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு 1 to 3 months வந்து நீங்கள் உங்களை எப்படி கேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி நிறைய ப்ரெக்னென்சி, பேபி கேர் அண்ட் வெயிட் லாஸ் ஆஃப்டர் ப்ரெக்னென்சி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இப்போ வந்து நம்ம 1 to 3 months வரைக்கும் எப்படி நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ பேபி இருக்குது அப்படின்னு நீங்கள் எப்போ கன்ஃபார்ம் பண்ணுவீங்க அப்படின்னா 1 month வந்து ப்ளீடிங் வந்து தள்ளி போயிருக்கும், ஒரு கார்ட் பார்த்து நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டாக்டர்கிட்ட போனீங்கன்னா டாக்டரே வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு சொல்லுவாங்க, கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுவாங்க. இல்லைனா அவங்களுமே ப்ரெட் கார்டு செக் பண்ணி பார்த்துட்டு கன்ஃபார்மாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ தான் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிருக்கீங்க, 1 நாள் தான் தள்ளி போயிருக்கு, 2 நாள் தான் தள்ளி போயிருக்கு, 1 week தான் தள்ளி போயிருக்கு அப்படின்னா நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா இமீடியேட்டாக ஸ்கேன் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப சிறுசாக இருக்கும், அதனால் இமீடியேட்டாக ஸ்கேன் பார்த்தா உடனே தெரியாது. ஒரு 2 days 3 days தள்ளி போயிருக்கு, ஒரு 4 days 1 week தான் தள்ளி போயிருக்குன்னு போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்னதாக மைன்யூட்டாக இருக்கிறதுனால ஸ்கேனில் அக்யூரேட்டாக தெரியாது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா கார்டு வச்சே வந்து ஓகே பாசிட்டிவ் தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸ்கேனில் பார்த்தாலும் ரொம்ப அக்யூரேட்டாக சொல்ல முடியாது, ஒரு 10 days கழிச்சு வாங்க இன்னொரு டைம் ஸ்கேன் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. சரி ஓகேன்ட்டு நீங்கள் ரிட்டர்ன் வந்துடலாம். இது வந்து 1st month நடக்கும். அதுக்கப்புறம் 2nd month 3rd month எல்லாம் நீங்கள் ரெகுலராக போவீங்க, ஒரு சின்ன ஸ்கேன் வந்து கொடுப்பாங்க. 1st month 2nd month 3rd month இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான மாதம், நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த டைமில் 1st நீங்கள் ஒரு அபார்ஷன் ஆகிருக்கு இல்லை 2nd ஒரு அபார்ஷன் ஆகிருக்கு அப்படின்னா இந்த 3 மாதத்தில் திருப்பி அபார்ஷன் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. இல்லைங்க இதுதான் எனக்கு 1st baby, இதுக்கு முன்னாடி அபார்ஷனே எனக்கு ஆனதில்லை அப்படின்னாலும் இந்த குழந்தை அபார்ஷன் ஆகி போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. 3 மாதம் தாண்டிட்டிங்கன்னா பேபி அபார்ஷன் ஆகிறதுக்கு சான்சஸே கிடையாது. ஆனால் 1st 3 months பேபி அபார்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த 3 மாதம் நீங்கள் நல்லா கேர்ஃபுல்லாக இருந்துட்டீங்க அப்படின்னாலே 4th month நீங்கள் வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துக்கலாம். ஸோ என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன். லாங் ட்ராவல், ஸோ லாங் ட்ராவல் வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணவே கூடாது இந்த ப்ரெக்னென்சி டைமில். பஸ்ஸில் ரொம்ப தூரம், 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணி ரொம்ப தூரம் போகிறது, ரொம்ப வெயிலில் அலையிறது, ரொம்ப தூரம் வெயிலில் அங்கே எங்கேயோ அலைஞ்சிட்டே இருக்கிறது, அதுக்கப்புறம் ரொம்ப வந்து திருப்பி ட்ராவல் பண்ணி வெகு தூரம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி வர்றது, ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி வர்றது, ஈவன் பைக்கில் கூட ரொம்ப ஸ்பீட் பிரேக்கில் ஏற்றி ஏற்றி இறங்கி இறங்கி ரொம்ப ஸ்பீட் பிரேக் அதிலெல்லாம் கடந்து ட்ராவல் பண்ணி வந்தீங்கனாலே உங்களுக்கு இமீடியேட்டாக ப்ளீடிங் ஆகிட்டு பேபி வந்து அபார்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்துருக்கு. அதுக்கடுத்தது பப்பாளி பழம் சாப்பிட்றது, அன்னாச்சி பழம் சாப்பிட்றது, இந்த மாதிரி ஃபுட்டு இன்டேக் எடுக்கும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும். ஏன்னா நம்ம ஃபுட்டு இன்டேக்கு தான் வந்து பேபி நல்லா க்ரோ ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ராங்கான ஃபுட்டு எடுத்தீங்கன்னா பேபி அபார்ட் ஆகி வெளியில் போகிறக்கும் நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்டேக் எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து எடுத்துக்கணும், இதெல்லாம் நீங்கள் செய்யவே கூடாது. அண்ட் மாடி படிக்கட்டு ஏறுறது இறங்குறது இதுவும் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஏறணும். நிறைய மாடி படிக்கட்டு ஏறுறது இறங்குறது ப்ரெக்னென்சி டைமில் ரொம்ப ரொம்ப நல்லது தான். நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கும் அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் நான் நார்மல் டெலிவரி டிப்ஸில் வந்து சொல்கிறேன். நார்மல் டெலிவரிக்கு ஸ்டெப்ஸ் ஏறுறது இறங்குறது இதெல்லாம் ரொம்ப நல்லது. ஆனால் 1st 3 months மட்டும் ஸ்டெப்ஸ் ஏறி இறங்காமல் பார்த்துக்கணும். இது ஏற்கனவே உங்களுக்கு சில அபார்ஷன்ஸ்க்கு இது ஏதாவது ஆயிருக்கு, ஏதாவது மிஸ்கேரியேஜ் ஆயிருக்கு இல்லை மிஸ்கேரியேஜ் ஆயிருக்குன்னா இந்த பேபியை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்க வேண்டியது முக்கியம். அதீத வேலைகள் செய்கிறது, ரொம்ப வெயிட் தூக்குறது, வெயிட் அங்கேயும் தூக்கி செட் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரியான வேலைகளையும் நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் இந்த 1st 3 months. அதுக்கப்புறம் தாராளமாக நீங்கள் வெயிட் எல்லாம் தூக்கலாம் வைக்கலாம், அப்போ தான் நார்மல் டெலிவரி ஆகும். இந்த குனிஞ்சு நிமிந்து வேலை செய்கிறது இதெல்லாம் வந்து ஒரு 1st 3 months வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப கீழே குனிஞ்சு வேலை செய்கிறது, ரொம்ப குனிஞ்சு குனிஞ்சு நிமிந்து நிமிந்து வேலை செய்கிறது, ஹெவி வெயிட்டை தூக்கி தூக்கி வைக்கிறது, துணி அலாசுறது, துணி புளியறது இதெல்லாமே நார்மல் டெலிவரிக்கு ரொம்ப உதவும். ஆனால் இப்போதைக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு 1st 2 3 months வந்து இதெல்லாம் செய்யவே கூடாது. இந்த 1st trimesterன்னு சொல்லுவாங்க, 1st 2 3 months வந்து 1st trimesterன்னு சொல்லுவாங்க.
ஸோ இது இந்த டைமில் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் செய்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். அண்ட் ஃபுட் நிறைய தண்ணி குடிங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே நிறைய தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிருந்தோம், அது வந்து பனிக்கூட நீர் வந்து குறைஞ்சு அவசர அவசரமாக டெலிவரி ஆகாமல் இருக்கிறதுக்கு உதவும். நிறைய தண்ணி குடிச்சுக்கோங்க, தண்ணி நிறையா குடிக்கணும். அதுக்கடுத்தது நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும். இப்போ வந்து கொய்யா பழம், பப்பாளி பழம் சாப்பிடக்கூடாது, அன்னாச்சி பழம் சாப்பிடக்கூடாது, கொய்யா பழம் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து தர்பூசணி எடுத்துக்கலாம், மாதுளம்பழம் எடுத்துக்கலாம், ஆப்பிள் எடுத்துக்கலாம். இந்த மாதுளம்பழம் வந்து நீங்கள் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் வந்து கொஞ்ச நாள் வந்து கண்டினியூ பண்ணலாம். இது வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து நல்ல தாய்ப்பால் சுரக்கிறதுக்கும் இந்த மாதுளம்பழம் உதவும். நீங்கள் வந்து ஹீமோக்ளோபின், உங்கள் குழந்தைக்கு உங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் ஹீமோக்ளோபின் லெவல் வந்து அதிகமாக இருக்குது, இந்த மாதுளம்பழம் உதவும். அதுக்கடுத்தது வந்து உங்கள் பனிக்கூட நீர் வந்து குறையாமல் இருக்கிறக்கும் இந்த மாதுளம்பழம் உதவும். ஸோ நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்கனாலே மாதுளம்பழம், ஆப்பிள் அந்த மாதிரி வந்து நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து என்னோடய பிரெஸ்ட் ஃபீடிங் ஜேர்னி முடிய வரைக்கும் இந்த மாதுளம்பழம் தான் எடுத்துக்கிட்டேன், ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும். தர்பூசணி பழம் எடுத்துக்கலாம். தர்பூசணி ஃபில்டு வித்து ஒரே வாட்டர் கண்டென்ட் நிறையா இருக்கிறதுனால பனிக்கூட நீர் வந்து குறையாமல் அதிகமாக இருக்கிறதுக்கு உதவும். ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் தண்ணி நல்லா குடிச்சிட்டு இருந்தீங்கனாலே போதும். ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்க முடியாதுங்க என்னால் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு மந்த்லேருந்து செகண்ட் மந்த்லேருந்தே தண்ணி நல்லா குடிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த ஃபஸ்ட் டு த்ரீ மந்த்ஸ் வந்து வாமிட்டிங் சென்சேஷன் அதிகமாக இருக்கும், வாமிட்டிங் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் எலுமிச்சம்பழம் வச்சு மோந்து பார்த்துக்கலாம். எலுமிச்சம்பழத்தை மோந்து பார்த்துக்கிட்டிங்கனாலே வாமிட்டிங் சென்சேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாகும். நான் அதுக்கப்புறம் அதுக்கான டேப்லெட்டும் கொடுப்பாங்க. ரொம்ப வாமிட் வர மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கான டேப்லெட் கூட அவைலபிளாக இருக்குது, கொடுப்பாங்க. நீங்கள் அந்த டேப்லெட்டும் போட்டுக்கலாம். ஸோ அப்போ கூட உங்களுக்கு வாமிட்டிங் சென்சேஷன் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கும். நேச்சுரலான ரெமெடி வாமிட்டிங்க்குன்னு வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் ஒன்று தான், வேறு எதுவும் கிடையாது. நான் வந்து எலுமிச்சம்பழத்தையே தான் கையில் வச்சுட்டு இருந்தேன் டெலிவரி வரைக்கும். லெமனே தான் என்ன ஆரம்பித்தால் டெய்லி ஒரு லெமன் வச்சு வச்சு மோந்து பார்த்துட்டே இருக்கிறது தான் ஒரே ஹோம் ரெமெடி. அண்ட் அடுத்தது தண்ணி குடித்தனால தண்ணி குடிக்கணும். எவ்வளோ லிட்டர் தண்ணி அப்படிங்கிறது வந்து ஒரு நாளைக்கு ஒரு நாலு பாட்டில் தண்ணி குடிச்சிருங்க. காலையிலேருந்து 10 மணி 11 மணி வரைக்கும் ஒரு பாட்டில், அப்புறம் செகண்ட் பாட்டில் மதியானம் வரைக்கும், அப்புறம் ஈவினிங் வரைக்கும் ஒரு பாட்டில், திருப்பி நைட் வரைக்கும் ஒரு பாட்டில், நாலு பாட்டில் தண்ணி வந்து குடிச்சிருங்க. பால் வந்து நிறையா எடுத்துக்கோங்க. ஸோ அதெல்லாம் நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது என்னென்ன எந்தெந்த மந்தில் சாப்பிட்லாம் அப்படிங்கிறத ஒரு தனி வீடியோவாக நான் போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ்க்கு இதே வந்து போதுமானது தான். ஹார்ட் ஒர்க்ஸ் எதுவும் செய்யாமல் நல்லா தூங்குங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க, நல்லா சாப்பிடுங்க. வெயிட் நல்லா இன்க்ரீஸ் ஆகும், உங்கள் வெயிட்டும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். எனக்கு வந்து ஒரு மாதத்துக்கு 3 கிலோ வெயிட் இன்க்ரீஸ் ஆச்சு. குழந்தையோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையோ, என்னோடய வெயிட் வந்து 80 ஆயிடுச்சு டெலிவரி ஆகும்போது. அது ப்ரீ டைம் டெலிவரியாக இருக்கும்போதே எனக்கு 80 கிலோ ஆயிடுச்சு. ஸோ பேபி, என்னோடய பேபி வந்து ப்ரீ டேர்ம் லேபராக இருந்தாலும் வெயிட் வந்து ரொம்ப கம்மியாகலாம் இல்லை, ரொம்ப நார்மலான வெயிட்டு தான் இருந்தான். ஸோ குழந்தையோட வெயிட் வந்து நார்மலாக இருக்கிறப்போ நான் ஃபுட் வந்து சொல்கிறேன், நான் என்னென்ன ஃபாலோ பண்ணேன்னு வந்து சொல்கிறேன். ஸோ என்னோடய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.